எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆச்சி கிச்சன் சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து நாட்டு பாவக்காய் வச்சு நான் வந்து வறுவல் பண்ண போகிறேன். வாங்க நான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாவக்காயை வந்து ஒரு முறை அலசிக்கலாம். இப்போ பாவக்காயை வந்து இந்த கோம்பெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு கீரல் போட்டுக்கலாம். போட்டால் உப்பு மசாலா, நம்ம போடுற மசாலா எல்லாம் வந்து உள்ளே வந்து சொதறி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாலு கீரல் போட்டுங்க. இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுக்க தேவையில்லை. அவளும் வந்து உடம்புக்கு ரொம்ப சத்து உள்ளது. கொட்டை வந்து அப்படியே முழுசாக சாப்பிடணும். இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கிரல் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து அப்படியே முழுசாக நல்லெண்ணெயில் விட்டு வணக்கி கொட்டி வச்சுக்கலாம். பாவக்காய் வறுவலுக்கு பாவக்காய் வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா வணக்கி வச்சுக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டு பாவக்காய் வணக்கிக்கலாம். பாவக்காய் வந்து வணக்கிறது நல்லெண்ணெய் விட்டு தான் வணக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பாவக்காய் கொட்டி வணக்கிக்கலாம். இந்த கசப்பு போயிடும். அந்த கொட்டையும் வந்து எல்லாம் பாவக்காய் கொட்டையும் எல்லாம் முறுமுறுன்னு ஆகிடும். சாப்பிட்றது நல்லாயிருக்கும்.
செய்யுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. பாவக்காய் வந்து இப்போ வந்து அரியாத வந்து வந்து வறுவல் பண்ணுறோம்னா பாவக்காய் வெதை வந்து ரொம்ப உடம்பு சத்து உள்ளது, அரிஞ்சோம்னா வெளில வந்துடுது. அதனால் பாவக்காய் வெதை வந்து சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்று இருக்கிற பூச்சி எல்லாம் வந்து சீராகிடும். பாவக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வெந்துருச்சு, இது வந்து எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். மறுபடியும் சட்டையை வச்சு எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் வதக்கி வறுவல் பண்ணிக்கலாம். பாவக்காய் வறுவல் செய்ய சட்டையை வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு பாவக்காய் வறுவல் செய்யணும். சட்டி சூடாயிடுச்சு, இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கறதால நல்லெண்ணெய் ஊற்றிங்க. நல்லெண்ணெய் தான் வந்து பாவக்காயை வணக்கினேன். இப்போ வெங்காய தக்காளி நல்லெண்ணெய் தான் வணக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு, வந்து கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வணக்கிக்கலாம். பூண்டு வந்து நல்லா உரிச்சு விட்டு இடிச்சு வச்சிருக்கேன், அது சேர்த்துக்க வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னூறுலாம் வந்துடுச்சு, இப்போ வந்து தக்காளியை கொட்டி வணக்கிக்கலாம். தக்காளி சீங்கன்னா வதக்கணுக்காக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம். கூடவே மஞ்சள் போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா பொன்னூறுல வந்துடுச்சு, இப்போ வந்து எல்லா மசாலாவும் போட்டு வணக்கிக்கலாம். மல்லிப்பொடி தேவையானது, கரம் மசாலா தேவையானது, காரப்பொடி தேவையானது, வீட்டு குழம்பு பொடி தேவையானது, எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிட்டோம்னா அந்த பச்சை பச்சை வாசனை போய்ட்டுரும். நல்லா பச்சை வாசனை போக வந்து வணக்கியாச்சு, இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து வணங்காச்சு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும், நான் அதிகமாக ஊற்ற வேணாம். நீங்கள் எந்தளவுக்கு காய் சமைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. நான் நிறையா சமைக்கிறதால கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிட்டேன். நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் தேவையான போட்டுருங்க. எல்லா மசாலாவும் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்துச்சு, ரெண்டு கொதியே வந்துச்சு. இப்போ வந்து பாவக்காயை கொட்டி வணக்கிக்கலாம். ஏற்கனவே வந்து எண்ணெயில் வந்து வணக்கி வச்சுருக்கோம் பாவக்காய். அந்த கசப்பு போகிறதுக்கு குழந்தைங்கெல்லாம் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க, அதிகமாக கசக்காது. அது உள்ள விரையோடு சாப்பிட்ணும். விரை தான் வந்து நமக்கு வந்து குடலுக்குள்ள பூச்சி வெட்ட வியாதி எல்லாம் வந்து போய்ட்டுரும்.
எண்ணெய் அதிகமாக சேர்த்துருங்க, பார்க்காதீங்க. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருங்க, நல்லெண்ணெய் தான் சேர்த்து வந்து வணக்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வந்து நல்லா ஒரு பதத்துக்கு வந்துச்சு, நல்லா பாவக்காய் வந்து போச்சு, உங்களுக்கு இறக்கி வச்சுக்கலாம். பாவக்காய் வறுவல் வந்து அருமையாக வந்திருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்து தொட்டுக்கிறேன், நீங்கள் வந்து எந்த சாதத்துக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். பாவக்காய் வறுவல் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது. அந்த உள்ளக்குள்ளே வந்து விதெல்லாம் வந்து நல்லா வெந்து போய் மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப இதெல்லாம் வந்து சத்தான உணவு இது. இன்றைக்கி வந்து ரசம் சாதக்காலும் சாம்பார் சாதங்களும் எதுக்காகவும் சைடிஷ் வச்சுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து உங்கள் குடும்பத்தோடு சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அருமையான வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.